புகழேந்தி, நீங்க தான் மனுதாரர், அதனால உங்ககிட்ட இருந்தே தொடங்குறது தான் பொருத்தமாகவும் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருப்பதா நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க. 100 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது பெரிய விஷயம், அதுவும் மதுரை மத்திய சிறையில் மட்டும் நடந்திருக்கு கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில்னு சொல்லியிருக்கிறீங்க. இதற்கு என்ன முகாந்திரம், என்ன நடந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, சந்தேகிக்கிறீங்க? இல்லை, என்ன நடந்ததுன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. எங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி சிறையிலிருந்து ஒரு தகவல் வருது, இந்த சிறையில் கடந்த 5 ஆண்டுகளாக இது மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு, இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கடுத்து நாங்கள் வந்து மதுரை மத்திய சிறைக்கு இது மாதிரி ஆர்டிஐ போட்டு கேட்டோம், ஆனால் அவங்க எந்த ஒரு பதிலும் கொடுக்கலை. அதற்கு பின்பு வந்து நாங்கள் வந்து டிஐஜிக்கு நான் இது தொடர்பாக ஒரு புகார் அளித்தோம். புகார் அளித்ததுக்கு பின்னால் அவங்க ஒரு கமிட்டி போட்டு அந்த ஆடிட் பண்ணாங்க. அந்த ஆடிட்டில் ஒரு 19.8 அதாவது 25 மாதத்துக்கு மட்டும் ஒரு ஆடிட் நடந்துச்சு. அந்த ஆடிட்டில் அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சில டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு கிடச்சி அதை பேஸ் பண்ணி திரும்பவும் நாங்கள் வந்து ஆர்டிஐ போட்டோம். அதை எப்படி அந்த ஆர்டிஐ போட்டு அதிலிருந்து நாங்கள் கலெக்ட் பண்ண மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எப்படின்னா, சிறையில் அதாவது கச்சா பொருட்கள் வாங்குறதற்காக அரசு வந்து பட்ஜெட் போட்டு, ஏன்னா சிறை வந்து சீர்திருத்தத்துறையாக 1990 மாற்றுறாங்க, அதாவது சேவைத்துறையாக. இந்த சேவைத்துறைன்றது என்னென்னா, சிறை கைதிகள் வந்து தண்டனை கைதிகள் சும்மா இருக்காங்க ஜெயிலுக்குள்ளே, அப்போ அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையின் மூலம் தயார் செய்யப்படக்கூடிய பொருட்களை, அதுக்கு அரசுக்கு தேவையான பொருட்களை இந்த சிறை கைதிகளுடைய உழைப்பை வச்சு தயாரித்து அரசுக்கு கொடுத்துடலாம். அந்த சிறை கைதிகளுக்கும் ஒரு சம்பளம் கொடுத்துடலாம், அவங்களும் வந்து ரிஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இந்த இதை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் தான் இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு சிறைத்துறைக்கு ஒரு அமௌண்ட் பட்ஜெட் போடுவாங்க, அது மத்திய சிறைக்கு பகிர்ந்தளிக்கப்படும், எந்தெந்த சிறைக்கு தேவையோ அவங்களுக்கு அளிக்கப்படும். அந்த வகையில் மதுரை சிறையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இவ்வளவு, அதாவது இந்த கவரு, போஸ்டல் கவர் இருக்கு இல்லையா, அது சின்ன கவர், மீடியம் சைஸ் கவர், பெரிய கவர், ப்ளஸ் வந்து மெடிக்கலுக்கு தேவையான அந்த கட்டு துணிகள்னு சொல்லுவாங்க, 2 வகையான கட்டு துணிகள், இதை தயார் செய்கிறதற்கு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, அதனால் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு வருஷம் என்ன செய்கிறது, இவங்க வாங்கி அதை வந்து உள்ள, அதாவது கச்சா பொருட்களை இவங்களே, அதாவது சிறை கண்காணிப்பாளரே டைரெக்டாக மதுரையில் உள்ள ஒரு நிறுவனத்திட்ட வாங்கி இவர்கள் சிறைக்குள்ளே தயார் செஞ்சதாகவும், அந்த தயார் செய்யப்பட்ட பொருளை அரசு துறைக்கு இலவசமாக கொடுக்கணும். அவங்களுக்கு என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட ஒரு 25 கோடினா, 25 கோடிக்கு என்ன பொருள் வாங்கியிருக்கு, அதை உற்பத்தி பண்ணது கைதிகளுடைய சம்பளம், இது அப்புறம் வந்து போக்குவரத்து, அதை டெலிவரி பண்ணது, இதை தவிர வேறு எந்த நிறுவனத்துக்கு, அரசு நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்களே, அரசு நிறுவனங்கள்கிட்ட வாங்க தேவையில்லை, அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரசீது மட்டும் இவ்வளோ சப்ளை பண்ணி அவ்வளோதான் வாங்கி கணக்கு வச்சுருக்காங்க. இப்படி இதில் என்ன நடந்திருக்குன்னு, நம்ம ஆர்டிஐ போட்டு சிறைத்துறையில் இவங்க கொடுத்த அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் கொடுத்த ரிப்போர்ட், அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் எந்தெந்த அரசு துறைக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க, நீதிமன்றங்களுக்கு, அரசு துறைக்கு, மருத்துவமனைக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நாங்கள் ஆர்டிஐ போட்டு அந்த ரெக்கார்டை வாங்கும்போது வாங்கி இந்த சிறை ரெக்கார்டையும் இந்த டெலிவரி பண்ண எங்கே போச்சோ அந்த ரெக்கார்டையும் வெரிஃபை பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. சரி, ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தீங்க, ஒரு மனுதாரராக ஒரு பெரிய விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் எல்லாருக்கும் உண்டான ஒரு சந்தேகம், சில வழக்கறிஞர்களே இந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க, மதுரை மத்திய சிறையில் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் 100 கோடி ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய எண்ணிக்கையாக தெரியுது. மதுரை மத்திய சிறையின் கொள்ளளவும் ரொம்ப குறைவு தான், அங்கே இருக்கக்கூடிய இடவசதியோ ஆள் வசதியோ, அங்கே இருக்கக்கூடிய கைதுகள் எண்ணிக்கையோ ரொம்ப குறைவு தான். இந்த குறிப்பிடக்கூடிய எண் மேலே தான் நிறைய பேர் சந்தேகம் கொள்கிறாங்க. 100 கோடிங்கிறது எப்படி அந்த ஒரு மதுரை மத்திய சிறையில் மட்டும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற சந்தேகத்தையும் சிலர் முன்வைக்கிறாங்கல்ல. அதாவது எங்களுக்கு வந்து சிறைத்துறையில் இந்த ஆடிட்டிங் போன அல்ல ஆடிட்டிங்க்கு ஆதரவாக இருந்த அவர்கள் கொடுத்த செய்தி ஒன்று, ரெண்டாவது இந்த ஆடிட்டிங் 25 மாதம் இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த 25 மாதத்துக்கு மட்டும் 30 கோடியே 50 லட்சம்
ரெண்டு அதாவது 25 மாதங்களுக்கு மட்டும் அவங்க வந்து செலவு செய்ததாக சொல்லப்படக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னா 30,50,00,000 ரெண்டு ஆண்டுக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த அது அதனால தான் நம்ம சொல்கிறோம் 5 ஆண்டுகளுக்கு அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த 2 ஆண்டுகளில் 30,50,00,000 14 கோடி ரூபா கச்சா பொருள் வாங்கினதாகவும் 16,50,00,000 சிறை கைதிகளுக்கு சம்பளம் கொடுத்ததாக சொல்லப்படுறது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்துருக்கவே வாய்ப்பில்லை. 16,50,00,000 வந்து சிறை கைதிகளுக்கு சம்பளம் கொடுத்ததாக கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. 14,00,000 ரூபாய்க்கு கச்சா பொருள் வாங்கினதா இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்றது புரிவாகிறதுக்கு ஒரு இதுனா நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஒரு இப்போ இப்போ மதுரை நீதிமன்றத்திற்கு இவங்க அனுப்புனதாக சொல்கிறது வந்து 3,00,000 கவர்கள் அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. 3,00,000 கவர், ஆனால் அங்கே போயிருக்கிறது வெறும் 4,000 கவர் தான். 4,000 கவர் தான் இங்கே போயிருக்கு. சரி, அதே மாதிரி நீங்கள் இது சிவகங்கை கோர்ட்டை வச்சுக்கிறங்க, சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்துக்கு 1 கவர் கூட போகலை, ஆனால் 3,00,000 கவர் போனதாக அவங்க கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. இப்படி பல இடங்களுக்கு கவர்கள் போகவே இல்லை, உற்பத்தியான பொருட்கள் போகவே இல்லை, ஒரு சப்ளை பண்ணலை, ஆனால் இங்கே வந்து கணக்கு எழுதப்பட்டிருக்கு. சில இடங்களில் 3,00,000 போனதாக கணக்கு இருக்குது, ஆனால் 4,000, 3,000 அளவு அவ்வளவு அளவுக்கு தான் பொருள் சப்ளை பண்ணியிருக்கு. அதாவது 1% தான் சப்ளை பண்ணியிருக்கு, சில இடங்களில் அது கூட இல்லை. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 2 ஆண்டுகளில் 30 கோடி, இந்த 25 மாதங்களில் 30 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. 30 கோடியில் கிட்டத்தட்ட 1% தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, மீதி அப்படின்னா ஒரு 30,00,000 எல்லாமே ஊழல் பணமா, மீதி எல்லாமே கையாடல் பணம். இதுல ஒரு சந்தேகம் வருது இல்ல, இப்ப ஒரு பக்கம் 3,00,000 அளவுக்கு கவர்கள் தயார் செஞ்சு கொடுக்கறாங்க, ஆனா 3,000 தான் போய் சேர்ந்திருக்கு, சிவகங்கை மாவட்டத்துக்கு எல்லாம் போகவே இல்லைங்கிறீங்க. இப்ப அங்க போய் சேரும் போது அவங்க தரப்புல இருந்து ஒரு ரசீதோ இல்ல ஒப்புகை சீட்டோ கொடுப்பாங்கல்ல, அதை எப்படி வந்து இவங்களால தயார் பண்ண முடிஞ்சது, அதை எப்படி சரியா கணக்கு காட்டுறது? அதுதான் சில இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ 1,000 கவர்கள் சப்ளை பண்ணிவிட்டு அதில் 2 ஜீரோவை சேர்த்துருக்காங்க, பின்னால் 1,00,000 மாற்றிருக்காங்க. அப்படி எல்லாமே கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறது? ஆடிட்டில் வந்தாலும் அதுவும் இல்லை இல்லை, அது அது அதுதான் அதில் வந்து இப்போ ஆடிட் ஜெயில் ரெக்கார்ட் இந்த சிறைச்சுறை ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்க 3,00,000 கவர் சப்ளை பண்ணதாக தான் அவங்க ரெக்கார்டில் இருக்குது. அவங்க பொருள் வாங்கினதாகவும் உற்பத்தி பண்ணதாகவும் வெளியில் டெலிவரி பண்ணதாகவும் இருக்கு. இப்போ நம்ம கேட்குறது நம்ம ஆர்டிஐ கேட்குறோம், அந்த இவங்க டெலிவரி பண்ணதாக சொல்கிற இதுக்கும் டெலிவரி பண்ணப்பட்ட இடத்துலேருந்து நம்ம ஆர்டிஐ வாங்கி காமிக்கிறோம் இல்லையா. இப்போ இதை கம்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆடிட்டிங்கில் இவங்க என்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, சிறைத்துறை என்ன ஃப்ராடு பண்ணியிருக்குன்றது தெரியும். இல்லை ஒப்புகை சீட்டு வந்ததுக்கு பிறகு தான் பொருள் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஆமாம், இருக்குது, கண்டிப்பாக வந்து. அப்போ அந்த விதி இங்கே முற்றிலுமாக கடைப்பிடிக்கப்படவில்லை, கடைப்பிடிக்கல. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்ட நீதி மண்டலத்திலிருந்தோ மதுரை மாவட்டத்திலிருந்தோ இந்த புகார்கள் வந்திருக்கலாமே, ஏன் வராம போச்சு இவ்வளவு? இல்ல அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப நீதிமன்றங்களுக்கோ இல்ல அரசு அலுவலகங்களுக்கோ நமக்கு இவ்வளவு சப்ளை பண்ணதா அவங்க சொல்றாங்க அப்படின்றது இல்ல, தெரியாது அவங்களுக்கு, தெரியாது. நீங்க இப்ப கேக்குறீங்க, நீங்க என்கிட்ட கேக்குறீங்க ஒரு 1,000 கவர் வேணும்னு கேக்குறீங்க, நான் 1,000 கவர் சப்ளை பண்ணதா உங்கள்ட்ட கொடுத்துறேன். இதுல என்னன்னா எல்லாமே ரெக்கார்டு இல்ல, சில ஆவணங்களுக்கு மட்டும்தான் அவங்க ரெக்கார்டு வச்சிருக்காங்க. முழுமையான ஆவணங்கள் சிறைத்துறையில இல்ல, அந்த ஒப்புகை ரசீது முழுமையா எல்லாத்துக்கும் இல்ல, குறைந்த அளவு தான் இருக்கு. அது மாதிரி இது மாதிரி கரெக்ஷன் பண்ணி தான் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ 1,000 சப்ளை பண்ணிட்டு 1,00,000 கணக்கு எழுதி இவங்க வச்சு வைக்கிறதுனால சிறை ஆவணங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரி ஊழல் நடந்தது தெரியவே தெரியாது. ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஆமா, நீங்க எங்கே பண்ணணும்னா உண்மையிலே இவங்க எங்க டெலிவரி பண்ணாங்களோ அதை இவங்க வந்து இந்த ஆடிட்டிங் பண்ணவங்க கரெக்டா சோதனை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஊழல் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். சரி, தொடர்ந்து பேசலாம். பல அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் சம்பவங்கள் நடந்திருக்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறீங்க. திரு சத்யாலய ராமகிருஷ்ணன், எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா இந்த புகார்?